இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பொறுத்த வரைக்கும் இதில் இப்போ மேகனாவுக்கு எப்போ உண்மைகள் தெரிய வரப்போகுது, கலிவர்தன் மேலே தான் தப்பு அப்படிங்கிறத பார்த்தா இன்றைக்கே கட கடன் தெரிகிற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மேகனா கிட்டக்க அந்த கமலாமா தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க ஏதோ ஒரு தப்பு இருக்குது மதன்கிட்டையும் இந்த மாமா சார்கிட்டையும், அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க. உங்களுக்கு மேலே பாசம் இருக்குது அப்படின்னா அது வேறு, ஆனால் வந்து ஆளை வச்சு கொல்லணும்னு போகிறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. அர்ஜுனை தடுக்க வேண்டியவர் கூட சேர்ந்து ஏதோ பண்ணுறாங்க, அதில் வேறு ஏதோ தப்பு இருக்க மாதிரி தோணுது. தமிழ் குடும்பத்தில் நம்ம பழகிருக்கோம், அந்த பையனை அந்த பையன் மறைக்கணும்னு நினச்சா எது சரஸ்வதியை கூட கூட்டு வந்திருக்கணும், அவங்களுக்கு எதுவும் தெரியாமல் ஏதோ சதி நடந்திருக்கும்னு தோணுதுன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நமச்சிக்கு ஆயிடுமோ நினச்சா நமச்சி உயிரோட தான் இருக்காருப்பா, நமச்சி சரியாயிட்டார், நமச்சிக்கு வந்து தலையில் கட்டோட அவர் இருக்க, இவர் கையில் கட்டு தலையில் கட்டோட இருக்க, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்க, உனக்கு நான் துரோகமே பண்ண மாட்டேன்ப்பா, என்ன என்ன வேணாலும் பண்ணா நான் வெறுத்து ஒதுக்கிடாதப்பா, உனக்காக உயிரை கூட கொடுப்பான்ப்பான்னு இவர் வந்து மன்னிப்பு கேட்டுறாரு. நான் உனக்கு புரிஞ்சுக்காம விட்டனடான்னு மன்னிப்பு கேட்டு நண்பர்கள் ஒன்று சேர்ந்துடுறாங்க. சீரியல்களில் அதிகமாக நண்பர்களை காமிக்கிறதே இல்லை, இப்போ நண்பர்களை காமிக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு சீனும். ஸோ அது நடந்து முடிஞ்சிருது, நடந்து முடிஞ்சும் போது தான் பார்த்தா வந்து இப்போ ராகினி அர்ஜுனை கூப்பிட்டு நேராக கிளம்பி வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு அண்ணனை பார்க்கறதுக்கு. அவர் ஏதோ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா, நேராக ராகினி மட்டும் உள்ளார போய் ராகினி வந்து அவங்க அண்ணனை பார்த்தோன்னே வந்து எல்லாத்தையும் காரணம் புருஷன் தானோ அவர் எப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சரி ஓகே அதை பற்றி இப்போ பேச வேணான்னு இருக்கும் பொழுது அர்ஜுனை சரஸ்வதி பார்த்து எல்லாம் உன்னால தான்டா பொறுக்கி அப்படின்னு வந்து கோவப்பட்டு கத்த உடனே அங்கே வெளில வந்ததுக்கப்புறமா வந்து ராகினி ஏன் புருஷனை எப்படி நீங்கள் சொல்லலான்னு கேட்டால் அவனை எப்படி நீ நம்புற, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், மேகனா கூட சேர்ந்து ஐடியா கொடுத்ததே இவன் தான், மோசமானவன் இவன் நீ நம்பாத, இவன் படித்த முட்டாளாவே நீரு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க சரஸ்வதி. உடனே ஏன் புருஷனை திட்ட வேலை வச்சுக்காதீங்க, அவர் எவ்வளோ தூரம் பதவதப்பானார் அப்படியே பரபரப்பானாருன்னா எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் கூட்டு வந்தேன் அப்போ அப்படின்னு சொல்ல, நம்மளாம் ஒரு குடும்பமாமா அப்படின்னு அர்ஜுன் பேசுவானே ஏச்சி பூடு வெள்ள போ அப்படின்னு துரத்தி விட்டாரு நடேசனும். ஸோ அவங்க கோபமாக கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதோ ஒரு ஃபார்மில் கையெழுத்து வாங்கணும்னு வந்ததுக்கு அப்புறமா இவர் ஒரு தடவை ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா மேகலா வந்து அந்த கலிவர்தன் கிட்டக்க சைன் போட முடியாது, நான் படித்து பார்த்து போடுறேன், இதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், எல்லாத்தையும் என் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் முதல்ல கிளம்பி பெங்களூர் கிளம்பி போங்க நான் ரெண்டு நாளில் வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. உடனே ஒரு வேலை மட்டும் இருக்குது பாப்பா முடிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு சீக்கிரமாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா சொத்தெல்லாம் போயிடும், நம்ம ஒரு முடிவு எடுக்கணும்னு அர்ஜுனை கூப்பிட்டு புது ஸ்கெட்சு புது அட்டம் பண்ண போகிறோம், போன அட்டம் இல்லை விட வேறு பவர்ஃபுல்லான அட்டம்ட்டு, ஆனால் இந்த தடவை போட்டு தள்ள போகிறது தமிழ் இல்லை மேகனாவை, மேகனா செத்துட்டா அப்படின்னா என் அக்கா போனா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு சொத்து தான் முக்கியம், செத்துட்டான்னா அந்த பழி மொத்தமாக வந்து சரஸ்வதி மேலே விடும், சரஸ்வதி ஜெயிலுக்குள்ளே போனால் அதுலேயே வந்து தமிழ் நொழி இதாகிடுவோம் அப்செட் ஆகிடுவோம், உனக்கு எனக்கு சொத்து வந்துடும், உனக்கு மெட்ராஸ் இருக்க சொத்தை கொடுத்துட்றேன் நான் அப்படின்னு அவர் சொல்ல, இது நல்ல ஐடியாவாக இருக்குது, உடனே ஆள் ஏற்பாடு பண்ணுறோன்னு அர்ஜுன் கிளம்பி போயிடுறாரு. இது நடுவில் மேகனா போய் அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருப்பார்ல அவரை போய் பார்த்தா அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க, தமிழ் நல்லவர்னு சொல்ல தமிழுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஏன் என்கிட்ட மறைச்சார் அப்படின்னா மறைக்கவே இல்லை, அவர் உண்மையாக தான் இருந்திருக்காரு, உங்கள் மாமா கிட்ட கலிவர்தன் கிட்டக்க நான் முத நாளே சொல்லிட்டேன், அவர் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற வரைக்கும் சொல்லிட்டேன், அவர் கம்பெனி பேர் கூட அதான் வச்சிருக்காருன்னு சொன்னேன் அப்படின்னா இல்லை என்கிட்ட வந்து என்ன சொன்னார் அப்படின்னா சாமி பேரில் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லி மாமா சமாளிச்சிட்டாரு, இப்போ யோசிச்சு பார்த்தா என் கூட இருக்கவங்க தான் நான் ஏமாத்திருக்காங்கன்னு மேகனா கண் கலங்குறாங்க. ஸோ மேகனாக்கு இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சுங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பொறுத்த வரைக்கும் இதில் இப்போ மேகனாவுக்கு எப்போ